ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். ஓகே, லாஸ்ட் எபிசோட் நான் சொன்ன மாதிரி இந்த எபிசோட் வந்து நம்ம பெரிய பெரிய மரக்கட்டைகளை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த ஜாப் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான ட்ரெய்லர் தான் இருக்குது, லாக் ட்ரெய்லரு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரிய பெரிய மரக்கட்டைகளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ட்ரெய்லரு. ஸோ இந்த ட்ரெய்லர் வாங்கிட்டேன், இன்றைக்கி ஜாப்பும் அதான் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா நம்ம வந்து ஓரிகானில் இருக்கோம். ஓரிகானில் யூஜின் அண்டு பெண்டு ரெண்டு சிட்டிக்கும் நடுவில் இருக்கும். நம்ம பிக் பண்ணுற போகிற கம்பெனி இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெண்லேருந்து கூஸ்பே அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போகிறோம். ஸோ இந்த ரூட்டை நம்ம டிரைவ் பண்ணதே கிடையாது, சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டு. இது வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணது கிடையாது. ஸோ அதையும் ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லாக் ட்ரெய்லரும் நம்ம பண்ணதில்லை, பெரிய பெரிய மரக்கட்டைகள் எடுத்துகிட்டு போகிற அந்த ஜாப் நம்ம பண்ணதில்லை. ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். மிக முக்கியமானது என்னென்னா, இந்த மாதிரி நார்த் சைடு, அதாவது வாஷிங்டன், அப்புறம் வந்து ஓரிகான், அதுக்கப்புறம் வந்து ஐடகோட நார்த் சைடு, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மரக்கட்டைகள் எடுத்து போகிற ஜாப்ஸ் ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி இடத்துல தான் நார்த் ஆஃப் அமெரிக்கா, அதில் அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் லாக் ட்ரெய்லர் வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஜாப்ஸ் நிறைய வேணும்னா, நீங்கள் இந்த மாதிரி நார்த் சைடில் இருந்தால் உங்களுக்கு ஜாப்ஸ் நிறைய வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போயிட்டு ஜாபை பிக்கப் பண்ணிடுவோம். ட்ரக்கும் நம்ம நம்மளுடைய வெஸ்டர் ஸ்டார் ட்ரக் தான். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு நான் விளையாடி அமெரிக்கா ட்ரக்ஸ் மீட்டர், யூரோ ட்ரக்ஸ் மீட்டர் தான் இப்போ நான் விளையாடி இருக்கேன். அது வந்து ஏன்னா இப்போ தான் மேப் டிஎல்சிலாம் அதிகமாக வாங்கினதுனால செம்மையாக இருக்குது யூரோ ட்ரக்ஸ் மீட்டர். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 1.39 ஓப்பன் பேட்டால் தான் இருக்குது. இந்த அப்டே அந்த அப்டேட்ல தான் இருக்குது இந்த இப்போதைக்கு கரண்ட் கேமு. ரிலீஸ் ஆகுன்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலராடோ மேப்பும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்த டிஎல்சி, அடுத்த டிஎல்சியான கொலராடோவும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் குறி சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜாப் பிக்கப் பண்ண வேண்டியதுதான். ஸ்பீட் லிமிட் 55. அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தரோட சீனிக்காக இருக்கும்ன்றாங்க. இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஜாப் பிக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 miles இருக்கு. ஏன்னா இது ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சிட்டியில் வராது இந்த மாதிரி ஜாப். இந்த மாதிரி மரக்கட்டைகள் எடுத்துகிட்டு போகிற ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வராது. அதனால் நம்ம வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே தான் போய் ஜாப் பிக்கப் பண்ணோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்இவன் டெரெயினில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக் செமையான ட்ரக்கு. அதாவது டேர்ட் ரோடு, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கு சம ட்ரக்கு. அதுக்கு அதுக்கேற்ற ட்ரக்காக இதை வந்து நான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே தான் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கணும். எந்த இடம் போது பாருங்க, டெட் ரோடு. நான் சொன்னால ஃபாரஸ்ட் குள்ள போகும்ட்டு. அப்படியே பொறுமையாக போகலாம். இந்த இந்த ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் 65 ஆகும். எப்படி இந்த இதில் 65 ட்ரைவ் பண்ண முடியும்?
மரத்தை வெட்டக்கூடாது. ஆனால் மரம் வெட்டாமல் வந்து எந்த வேலையும் நமக்கு ஃபர்னிச்சர்ஸ் முதல் கொண்டு நிறைய விஷயம் வந்து மரங்களால் தான் நமக்கு வந்து தர முடியும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மரத்தை வெட்டியிருக்காங்க. இப்போ அங்கே வந்து பாருங்கள் லாக் இருக்கு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்மளோட நம்ம எடுத்த இது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பாயிண்ட்டு போர்ட் ஏஞ்சல் இதெல்லாம் இருக்குது. பட் இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணவே இல்லை நான். ஸோ அதனால் இந்த ஜாப் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி 7,171 தான். பட் வந்து இந்த ஜாப் நம்ம எப்படி இருக்குன்றது பார்ப்போம். டெக் ஜாப். ஸோ ஓகே, எங்கே பார்க் பண்ண சொல்கிறாங்க அதை முதல்ல பார்ப்போம். அதில் இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் போகணும் போல. கரெக்டாக திருப்ப முடியுமா பார்ப்போம். செட் பண்ணி விட்டோன்னா அப்படியே செட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து ட்ரெயிலர் ரொம்ப பெருசுனால டேர்ன் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஓகே, இடிச்சிட்டேன். கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ல போயிட்டு அதே நேரத்தில் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாடிட்டு இங்கே வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த அமெரிக்கன் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கும் ரொம்ப லென்த் அதிகம். அதே நேரத்தில் நம்மளுடைய ட்ரெய்லரும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டேர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் மாறும். நான் ரொம்ப நேரம் வந்து யூரோ ட்ரக் சிமுலேட்டர் விளையாண்டதுனால
விளாண்டதுனால எனக்கு வந்து இதில் டேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கெலாம். இப்போ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெயிட் பண்ணோம்னா இன்னும் ஆஃப் சைட் வர மாட்டேங்குது. சிக்ஸுக்கு நம்ம லோட் பண்ண ஆரம்பித்தானுங்க. 11:44 கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லாகு. வா, இந்த பக்கம் வெளியே பயங்கரமாக நீட்டிக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கு ட்ரெய்லர். அதில் மார்க்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஒருவேளை இந்த லென்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சாக்பீஸில் வேறு பயங்கரமாக எழுதி வச்சுருக்காங்க. ஓகே இப்போ நம்ம எத்தனை டன் இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 14 டன்னு, ரொம்பலாம் கிடையாது, 14 டன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 ஹவர்ஸில் நம்ம போய் ஜாப் டெலிவரி பண்ணணும். நம்ம போகிறதுக்கு 5 இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 262 மைல்ஸா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் மாதிரி ஃபாரஸ்ட்டில் போய் எடுக்கிறது, அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு.
ஆனா ஏன்னா வந்து எல்லா ட்ரக்காலையும் இது பண்ண முடியாது. சில இந்த மாதிரி ட்ரக்கான ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் டெரெயினில் ஓட்டுறதுக்கு சில ட்ரக் தான் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரக் இது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் நியூ போர்ட்டு, நம்ம அப்படியே நியூ போர்ட் போய் தான் போகணும்.
சைனா ஒரு ஜாப் அதே மாதிரி இருக்கு. மேப்ல பாத்தீங்க தெரியும் ரைட் ஹேண்ட் சைடுல அது இது இதே மாதிரி ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு லாக் எடுத்து வர ஜாப் தான். நிறைய இங்க நிறைய இருக்கு அது மாதிரி. எதுக்குடா திடீர்னு ஸ்லோ பண்றீங்க? ஸ்பீட் லிமிட் கட்ட தானே இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஸ்லோ பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம போற ரூட் வந்து பாத்தீங்கன்னா பீச் சைட்ல வரும் நினைக்கிறேன். ஃப்ரீ ரைட்னால ஈஸியாக எடுத்துடுறாங்க. நம்ம வந்து லெஃப்ட் போனோம். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பீச் தான் இருக்கு. ஃபுல்லாக வந்து கடல் தான். நம்ம போகிற ரூட்டில் வந்து கடல் வருமானது தெரியல, பட் பார்ப்போம். அங்கே போட்டுருக்கு பாருங்க, லெஃப்டில் போனால் கூஸ்பே, ரைட்டில் போனால் அஸ்டோரியா. ஸோ நம்ம கூஸ்பே தான் போனோம். ஹிஸ்டாரிக் பிரேஃபன் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு இடம் வருது போல பக்கத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டார் பின்னாடி வந்து தூங்குற மாதிரி, அதாவது பெட்டு வச்சு எப்போ வரும்னு தெரியல. ஏன்னா அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டே கேப் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அது அடுத்த அப்டேட் பாருங்கள், பெரிய பெரிய இதுவாக வரும். பின்னாடி வந்து படுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். Ya
யாக்குமா பே, ஏதோ ஒரு யாக்குமா பேன்னு இருக்கு. ஓ ஆமா, பீச்சோட கலக்கிற இடம், அதாவது ரிவர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற ரிவர் பார்த்தீங்கன்னா பீச்சோட கலக்கிற இடம், அது ஃபுல்லாகவே பீச்சு தான். ஓகே காய்ஸ், அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் காய்ஸ். ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூ போர்ட்டே வருது, ஃபுல்லாக பெரிய பெரிய ஷிப்பிங்லாம் வர இடமா இருக்கும் இது, செமையாக இருக்கு. அதில் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பீச் ரோடு தான் இதெல்லாம், அதில் நம்ம ஈஸியாக ரூட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா 35 தான் ஸ்பீட் லிமிட் இந்த பிரிட்ஜ்லேயே. ஓ இந்த இடத்துல நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாள் பார்க்காம. ஓரிகான் கோஸ்ட், ஏதோ கோஸ்ட் ரோடு மாதிரி தான் இதுவும். ஓரிகான் கோஸ்ட் அக்வேரியம், இந்த பக்கம் போனால் அக்வேரியம் போகலாம் போல. வா, நிறைய பேர் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குதுப்பா. நம்மளால ரியல் லைஃப்பில் தான் போக முடியாது, அட்லீஸ்ட் கேம்லேயாவது வரும். இந்த பக்கம் போனாலும் அக்வேரியம் போகலாம். ஓகே, செமையாக இருந்துச்சு இடம். பக்கத்துலேயே ஏதோ ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது.
ஸ்டேட் பார்க் ஒன்று வருது பக்கத்தில், நமக்கு ரெஸ்ட் ஏரியாவும் இருக்குது. வாவ், இங்கெல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்ட் ஏரியா. இதே கோஸ்ட் ரோட்ல அப்படியே சவுத் சைடு போக போறேன். ட்ரை பண்ணல, ஏதாவது ஜாப் இருந்ததுன்னா. நம்ம செம்ம இம்ப்ரெசிங்கா இருக்கு இந்த ரோடு. வண்டி ஓட்ட சொல்றாங்க. இந்த சிட்டியே டிஃப்ரெண்டாக இருக்கு.
வந்து இந்த இந்த இடத்துல நிறைய போட் சர்வீஸு அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கப்பல்லாம் வந்துட்டு போயிருக்கோம். கண்டிப்பாக ஒரு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடமாக தான் இருக்கும். இருந்தது நம்ம லெஃப்ட் எடுக்கிறது நம்ம ட்ரைலர் பாத்தீங்களா லைட்டா அந்த சைடு இருக்கு அந்த ரோடு அந்த பக்கம் இருக்கு ஓகே சூப்பர் ஜர்னி இது ஆனா அச்சலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோட்ல டிரைவ் பண்றதுக்கு அருமையான ஒரு ரோடு நான் வந்ததே தெரியல சட்டன் எவ்வளோ அங்கிருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சிக்னல் போடலையே ஏய் எப்படா சிக்னல் போடுவீங்க நம்ம நம்ம சிட்டி நம்மளுடைய டெலிவரி கம்பெனிக்கு வந்தாச்சு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது இங்க இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உட்ஸா வந்து இந்த மாதிரி பேலட்ஸா இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவா மாத்திர இடம் ஸோ நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம்னா இங்கேருந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போய் சேர்ந்துடும் ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது ஜாபு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த உட்டை தான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க ஃபுல்லாக ரெடி பண்ணுறானுங்க ஓகே நம்ம ரிவர்ஸ் எடுத்து விடணும் பா பெரிய ட்ரெய்லர் பா இது திருப்பதிக்கு கஷ்டமா இருக்கு அப்படியே பொறுமையாக ரிவர்ஸ் எடுத்து விட்டுலாம் ஓகே வந்தாச்சு இப்போ நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் மீ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அவங்க அப்படியே விட்டுட்டோம்னா அவங்க அன்லோட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசில் $7,000 தான் $633 XP பரவாயில்ல ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸ்பி தான் ஏன்னா சூப்பர் ஓகே
ஸோ அடுத்து வந்து இங்கே கூட நம்ம ஜாபை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே கூட ஜாப் பிக் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே இந்த கோஸ்டல் ரோடாகவே போய் ட்ரை பண்ணலாம். பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த எபிசோடில். ஏன்னா வேறு எதனா ட்ரைலர் நம்ம ட்ரை பண்ணணும்னா அதையும் அந்த ட்ரைலரையும் நம்ம ட்ரை பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா இந்த இந்த ஜாப்பே நம்ம இங்கேருந்தே ஜாப் பிக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு பண்ணுவோம். வாவ் செமையாக இருக்குது சன்செட்டு. ஓகே கைஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் எந்த ரூட்டுன்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நார்த்து வாஷிங்டன்லேருந்து அப்படியே லாக்ரூஸ் வரைக்கும் போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட அந்த கோஸ்டல் ஏரியா முடிஞ்சிடும் சாண்டியாகோட. ஆமாம், ஆனால் இது வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து மெக்சிகோ நியூ மெக்சிகோ அரிசோனா வரைக்கும் கண்டினியூ ஆகுது. பட் கோஸ்டல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மெக்சிகோ வந்துடும் இந்த சைடு. ஸோ இதோட கோஸ்ட்ல ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்கன்னா. இங்கேருந்து ஆரம்பித்தா அப்படியே இவ்வளோ தூரம் வரலாம் நம்ம. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த ரூட்டு. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்த எபிசோடில் வந்து இதே மாதிரி ஜாப் பண்ணலாமா என்னென்னு என்ன பண்ணலான்றது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எதனா சொல்கிறதா கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை காய்ஸ்.